வெல்கம் டு டர்போ டைம் சேனல் கிரிப்டோ மார்க்கெட்டு. அப்படி நைட் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது. நைட்டு வந்து ஒரு 0.5% ஏறி இருக்குது. நேற்று ஒரு நாளில் 2-2.5% ஏறி இருக்குது, அவ்வளோதான். பிட்காயின்னு அந்த 16,500லேயே இருக்குது. எத்திரியும் கொஞ்சம் பரவாயில்ல, 1,200 பக்கம் வந்திருக்குது. செலக்ட் காயின்ஸு கொஞ்சம் ஏறுற மாதிரி க்ரீனில் இருந்தாலும் சில காயின்ஸ் இறங்கியிருக்குது. மொத்தத்துலேருந்து மார்க்கெட் கேப்பு 2-3% தான் ஒரு நாளில் ஏறி இருக்குது. இது வந்து பெரிய ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட முடியாது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. இன்றைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் இன்றைக்கி பகல்லையும் ஏற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நைட் பார்க்கலாம் எப்படி என்னன்னு சொல்லி. இன்றைக்கும் ஆனால் இறங்காமல் அப்படியே இருக்கும், இதே லெவல்லையே 1%-2%க்குள்ளே தான். அப்படியே ஏறினாலும் 1%-2%க்கு உள்ளே தான் ஏறும், அதிகப்படியான ஏற்றத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இறங்காமல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் தொடர்ந்து 3 நாளாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. டாலர் இண்டெக்ஸ் எல்லாம் 2-3 நாளாக தொடர்ந்து டவுன் ஆகிட்டுருக்குது, மற்ற கரன்சி எல்லாம் அப் ஆகிட்டுருக்குது. இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து அதெல்லாம் வச்சு கேஷின் பண்ண முடியல. நம்ம மார்க்கெட்டு நம்மளுடைய எஃப்டிஎக்ஸ் பிரச்சனையை வச்சே அப்படியே டவுன்லேயே இருந்துகிட்ருக்குது, இன்னும் நிச்சயமற்ற தன்மை இருந்துகிட்ருக்குது. டாப் 100 காயின்ஸு எல்லாமே க்ரீனில் இருக்குது, 1-2 அந்த ஸ்டெபிள் காயினை தவிர. இருந்தாலும் அதை வச்சு க்ரீனில் இருக்கிறத வச்சு ரொம்ப நல்லா ஏறி இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அந்த கூலிங் ஆஃப் பீரியட், சர்டன் பீரியட் வேணும். அந்த FTX கிரைசிஸ், மேஜர் கிரைசிஸு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்புறம் அந்த FTX இப்போ உள்ள CEO வந்து கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட CEO, பழைய CEO இல்லை. இவர் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, இப்போ FTXக்கு வந்து $740 மில்லியன் அளவுக்கு டிஜிட்டல் அசட் இருக்குது, கிரிப்டோ அதெல்லாம் இருக்குது. அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கோல்டு வாலெட்டில் வச்சுக்கணும். அதை வந்து பிட்கோ அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிற சொல்லி அவங்ககிட்ட பேசியிருக்காரு. அதை கோர்ட்லையும் சப்மிட் பண்ணியிருக்காரு. நம்ம பாதுகாப்பாக இதெல்லாம் வச்சிட்ருக்க முடியாது, அதை வந்து பிட்கோ வந்து கஸ்டடியாக வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. பேங்க்ரப்சி கோர்ட் நடக்கட்டும், கேஸ் நடக்கட்டும், இந்த இருக்கிற இந்த $743 மில்லியன் வந்து அது வந்து டாலராக இல்லை, கிரிப்டோ அசட்டாக இருக்குது, அதை வந்து பிட்கோ கஸ்டடியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஹேக் பண்ணிட்டாங்க, அன்றைக்கி 10 நாளைக்கு முன்னே ஹேக் பண்ணி இதில் இருக்க கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுவே யாருன்னு தெரியல, அதனால் இருக்கிறதே பத்திரமா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்திரமா வச்சுருக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு $1,00,000 செலவாகும் அப்படின்றாங்க, அந்த பிட்கோவுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் அமெரிக்கா நியூயார்க்கில் அந்த ஃபெடரல் ரிசர்வில் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ப்ரைவேட் ஸ்டெபிள் காயினாக இருக்க மாட்டேங்கி, நம்ப முடியல. இப்போ வந்து கவர்மெண்ட் மூலம் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி விட்டு அதை பார்த்துட்ருக்கிறதுக்கு பதில் இவனுக்கு வச்சுருக்க ஸ்டெபிள் காயினையே நம்ம வந்து ஒழுங்காக வச்சுருக்கானுங்களான்னு பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். அதை வந்து ரிசர்வ் பேங்க், அந்த கவர்மெண்ட் பேங்க்கோட கண்ட்ரோலில் கரெக்டாக ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் வச்சுருக்கானுங்களா அப்படின்னு கொலேட்டரைங்க இங்கே கொண்டாங்கடான்னு கேட்டு வாங்கிக்கிட்டோம்னா சரியாக போகும் அப்படின்னு சொல்லி ஆலோசிச்சுட்ருக்குறாங்க. அவனுக்கு வச்சுருக்க ஸ்டெபிள் காயினுக்கு எவ்வளோ வச்சுருக்கானுங்களோ அதுக்குண்டான டாலரை எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃபு, அந்த கொலேட்ரல் கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மானிட்டர் பண்ணிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லி ஆலோசிச்சுட்ருக்குறாங்க. புதுசாக CBDC போட்டு அதை பராமரிக்கிறதுக்கு இது அதை விட எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நேற்று லேட் நைட் பார்த்தோம்னா அமெரிக்காவில் அந்த ஃபெடரல் ரிசர்வு இந்த மாதம் ஆரம்பத்தில் மீட்டிங் போட்டதோட மினிட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. எப்பயுமே அப்படி தான், மீட்டிங்லேருந்து 15 நாள் கழித்து மினிட்ஸ் வெளியிடுவாங்க. அந்த மினிட்ஸில் வந்து அவங்க இன்னும் ரேட்டு ஹைக் பண்ணுறத ஸ்லோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அப்போ ரேட்டு குறைஞ்சிரும் அப்படின்ற அடிப்படையில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஏறிடுச்சு, அதுக்கு முன்னாடி ஏறிடுச்சு. இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக அதோட தாக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு பினான்ஸ் காயின், BNB காயின்லாம் 12% ஏறிச்சு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அதனால் புல்ரன் ஸ்டார்ட் ஆகிரும், ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி கிரிப்டோ மார்க்கெட்டும் சரி புல்ரன் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃபெடரல் ரிசர்வு இனிமேல் ரேட்டைக்கு ஏற்றாது, ஏற்றினாலும் கொஞ்சம் தான் ஏற்றும் அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட் சொல்லியிருக்கிறதுனால ப்ராமிசிங்காக இருக்குது. டாலர் வேறு தொடர்ந்து டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு புல்ரன் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்றாங்க. இருந்தாலும் இப்போது நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் FTX crisis and the contagion effect and the அளவுக்கு இருக்கு அப்படினு தெரியல அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு ஏறாது அப்படினு எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு அளவுக்கு அமுங்கினா கொஞ்சம் புல் ரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அப்புறம் இந்த FTX collapse க்கு அப்புறம் அமெரிக்கால அந்த செனேட்டர்ஸ் காங்கிரஸ் அதான் அந்த கவர்மெண்ட் ஆட்சியாளர்கள் அவங்க மத்தியில ஒருமித்த கருத்து இல்ல அப்படின்றாங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அந்த FTX அதோட ஃபாலோட் அந்த எப்படி கிரிப்டோ ரெகுலேஷன் எப்படி போடுறது ஒரு சைடு வந்து கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க ஒரு சைடு அதுல டிபேட் தான் போயிட்டு இருக்கு ஹவுஸ் வந்து டிவைடடா இருக்கு அப்படின்றாங்க ஒபினியன் ரொம்ப டிவைடடா இருக்கு அப்படினு சொல்றாங்க ஒருமித்த கருத்து இல்ல அப்படின்றாங்க ஏன் கேட்டோம்னா FTX கொலாப்ஸ்னால அமெரிக்கா அதிகமா பாதிக்கப்படல இந்த மாதிரி கிரிப்டோ கொலாப்ஸ் ஆகும்போது அமெரிக்கா பாதிக்காதத மாதிரி தான் நடக்கும் அமெரிக்கா பாதிப்பு அதிகம் இல்ல ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கு அதனால அவங்க சும்மா கண் துடைப்புக்கு தான் விசாரிக்கிறோம் அது இதுன்னு சொல்லுவாங்க சீரியஸா அத பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ரெகுலேட்டர் அது மேலயும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க இது ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அப்படினு சொல்லியும் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலேஷன் எப்படி போடலாம் அப்படின்றது இன்னும் டிபேட்ல தான் இருக்குது ஏனா ரெகுலேட்டர்ஸ் இன்னும் FTX கொலாப்ஸ் பத்தி பெருசா விசாரிக்கல சும்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால இந்த மாதிரி டிபேட்டா இருக்குது அமெரிக்கால நிறைய பேர் வந்து இந்த ரெகுலேட்டர்ஸ் வந்து இன்னும் சரியா விசாரிக்கிற மாதிரியே தெரியலையே அப்படினு சொல்லி ரொம்ப குறை சொல்றாங்க அப்புறம் இன்னொரு சைடு வந்து Securities Exchange Commission க்கும் கிரிப்டோ எப்படி டைரக்ட்டா கண்ட்ரோல் கிடையாது கிரிப்டோ வந்து ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து குளோபலா நடக்குது நாம மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ணிர முடியும் அப்படினு சொல்லி அந்த பக்கமும் சொல்றாங்க அதனால நடவடிக்கை எடுக்காம அப்படியே இன்வெஸ்டிகேஷனும் சும்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்புறம் நவம்பர் 30ஆம் தேதி நியூயார்க்ல ஒரு மாநாடு ஒரு சம்மிட்ல வந்து ஏற்கனவே அந்த FTX chief கலந்துக்கிறதா இருந்தது schedule இருந்தது இப்போ வந்து அவர் தலைமறைவாயிட்டாரு எங்க இருக்கார் அப்படினு தெரியாதனால அது கலந்துக்கிறது கஷ்டம் அப்படினு இருக்கும்போது அவர் என்ன சொல்லி இருக்காரு நான் ஆன்லைன்லயே அங்க பேசுவேன் அப்படினு சொல்லி இருக்காரு அந்த மாநாட்டில பேசுவேன்னு சொல்லி இருக்காரு அதுக்கு வந்து ட்விட்டர்ல எதிர்ப்பு தெரிவிக்கறாங்க நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன லீகலிட்டி கிடையாது நீயே ஒளிஞ்சிருக்கற நீ என்ன மாநாட்டில பேசுறது அப்படினு சொல்லி இருக்காங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோல நன்றி வணக்கம்